என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மர்மங்களுக்கும் ரகசிய பொக்கிஷங்களுக்கும் கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாத நாடுதான் நம்ம இந்தியா. இந்திய பொருளாதாரத்தோட சரி பாதியளவு செல்வங்கள் கேரள திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோவில்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. எந்த அளவுக்கு இந்த கோவில்ல செல்வங்கள் கிடைச்சதோ அதை விட பல மடங்கு ஆச்சரியங்களும் அவிழ்க்கப்படாத பல மர்ம முடிச்சுகளும் பத்மநாப சுவாமி கோவில்ல இருக்க அந்த ஒரு அறையில் ஒளிஞ்சிருக்கு. ராஜ நாகங்கள் பாதுகாக்கும் அந்த ரகசிய அறைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? நாகபந்தம், கருட புராண பாடல், அதிசய பொக்கிஷம்னு அந்த அறையை திறக்க விடாம இவ்வளவு பாதுகாப்பு போட என்ன காரணம்? உலகம் அழியக்கூடிய கடைசி நாளுக்கும் பத்மநாப சுவாமி கோவிலோட மர்ம அறைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு பல சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 2011 அந்த கோவில்ல என்னெல்லாம் பொக்கிஷங்கள் கிடைச்சது, எதனால மன்னர் குடும்பம் ரகசிய அறைய திறக்க விட மாட்டாங்கன்னு முழு தகவல்களையும் ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். 16 திருவிதாங்கூர் மன்னர் அரச குடும்பத்தினர் மட்டுமே பராமரிச்சு வந்த பத்மநாப சுவாமி கோவில் நிர்வாகத்துல முறைகேடு நடக்குது. கோவில் நகைகள் திருடப்படுதுன்னு சுந்தர்ராஜன்கிற ஒரு வழக்கறிஞர் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. அதுபடி 2011 மே 2 பத்மநாப சுவாமி கோவிலோட 6 ரகசிய அறைகள் திறக்கப்படுது. அந்த அறைகளுக்கு ABCDEF பெயரிடுறாங்க. முதல்ல EF 2 அறைகளை திறக்கிறாங்க. அந்த அறைகள்ல சுவாமி பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய தங்க வெள்ளி பாத்திரங்கள் இருந்திருக்கு. அடுத்ததா CD அறைகளை திறக்கிறாங்க. அங்க பத்மநாபரோட வைரம், தங்கம், வெள்ளி அலங்கார நகைகள் இருந்திருக்கு. கடைசியா 150 திறக்கப்படாத அந்த கோவில் பூசாரிகளுக்கே தெரியாத வகையில் இருந்த 2 அறைகள் A மற்றும் B. முதலில் A அறையை 7 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறம் திறக்கிறாங்க. அந்த அறைக்குள்ள மற்றொரு பாதாள ரகசிய அறை இருந்திருக்கு. ஒட்டுமொத்த உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு டன் கணக்குல தங்க புதையல் A அறைக்குள்ள கிடைச்சிருக்கு. 30 கிலோ எடையுள்ள பத்மநாப சுவாமியோட தங்க சிலை, 800 கிலோ தங்க பொக்கிஷங்கள், 20 தங்க குடங்கள், எழுத்தாணிகள், 340 சின்ன தங்க குடங்கள், வெள்ளி விளக்கு, சிவன், நாக சிலைகள்னு கிட்டத்தட்ட 500,000,000,000,000 மதிப்புள்ள தங்க புதையல்களும் வைர வைடூரியங்களும் கிடைச்சிருக்கு. வெவ்வேறு காலத்தை சேர்ந்த தங்க நாணயங்களும் கிடைச்சிருக்கு. அசோகர் காலத்து நாணயங்கள், பாண்டியர்களோட தங்க நாணயங்கள், அலெக்சாண்டர் காலத்து நாணயங்கள், ரோம் நாட்டு நாணயங்கள்னு உலகத்துல உள்ள எல்லா நாட்டு நாணயங்களும் இந்த A அறைக்குள்ள பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஒரு தங்க காசோட மதிப்பு 1.2 கோடியா. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த இந்த நாணயங்கள் A அறையில கிடைச்சிருக்கு. இந்த ஒரு அறையில் கிடைச்ச பொக்கிஷங்களும் வெளியில எடுக்கவே 12 நாள் ஆகிடுச்சான். அடுத்து B அறையை நோக்கி போறாங்க. திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினர் இந்த ரகசிய அறைகளை திறக்க கூடாதுன்னு அவங்களும் வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. ஆனா நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு 5 அறைகளையும் அதிகாரிகள் திறக்கிற வரைக்கும் சைலண்டா இருந்த மன்னர் குடும்பத்தினர் B அறையை திறக்கும் போது ஊர் மக்களை ஒன்னா சேர்த்துக்கிட்டு மிகப்பெரிய போராட்டமே நடத்துறாங்க. இந்த அறையை மட்டும் நீங்க திறக்க கூடாது, அப்படி திறந்தா மன்னர் குடும்பத்துக்கு பேராபத்து நடக்கும், இந்த உலகமே அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் B அறைய அதிகாரிகள் திறக்கலைன்னு சொல்றது சுத்த போய். மரத்தால் செய்யப்பட்ட B அறை திறக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த அறைக்கடுத்து 2 ராஜ நாகங்கள் பொறிக்கப்பட்ட இரும்பால் செய்யப்பட்ட மிகப்பெரிய கதவு இருந்திருக்கு. அந்த கதவை திறக்கிறதுக்கு எந்த விதமான கீ ஹோல்ஸும் இல்லை. ஆனா அந்த இரும்பு கதவை உடைச்சும் திறக்க முடியல. அந்த கதவை எப்படி திறக்கலாம்னு கோவில் குறிப்பேடுகளை எடுத்து பார்க்கும்போது அந்த B அறையோட பேரை நாகபந்தம்னு குறிப்பிட்டிருக்காங்க. எப்படி உடைச்சாலும் அந்த கதவை திறக்கவே முடியல. எந்த சாவியும் இல்லை அந்த கதவுக்கு. ஆனா ஒரு விதமான மந்திரம் ஓதி அந்த கதவை திறக்கலாம்னு கோவில் குறிப்பேடுகள்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, என்ன மந்திரம் அதுன்னு பார்த்தா கருட புராண பாடல். என்னடா சொல்றீங்க, மந்திரம் சொன்னா கதவு எப்படி திறக்கும்னு கேட்கலாம். உண்மைதாங்க, ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு விதமான வைப்ரேஷன் இருக்கும். அதை யார் சரியான முறையில் சொல்றாங்களோ அப்ப உண்டாகிற அதிர்வலைகளால அந்த கதவு திறக்கப்படுமா. நம்ம சிவாஜி படத்துல வர மாதிரி இந்த அதிகாரிகளும் நிறைய மந்திரவாதிகளையும் சாமியார்களையும் கூப்பிட்டு கருட புராணத்தில் வரும் அந்த குறிப்பிட்ட பாடல் வரிகளை ஓத சொல்லியிருக்காங்க.
என்ன செஞ்சாலும் அந்த கதவு திறக்கவே இல்லை. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அந்த ரகசிய அறைகளை திறக்க கேஸ் போட்ட அட்வொகேட் மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. மன்னர் குடும்பமும் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததாலையும் கோவில் புனிதத்தன்மை கெட்டு போகுதுன்னு, உலகத்துக்கே பேராபத்து வரப்போகுதுன்னு ஊர் மக்கள் காலம் காலமாக நம்பி வர இந்த நம்பிக்கையை உடைக்க வேணாம்னு பி அறையோட மரக்கதவுகள் மூடப்படுது. சரி, எதனால பி அறைக்கு இவ்வளவு பாதுகாப்பு, அப்படி என்னதான் இருக்கும்னு ஊர் மக்கள் கிட்ட கேட்டபோது சிலர் விஷ்ணு பகவானோட சுதர்சன சக்கரம் இந்த கோவில்ல பாதுகாக்கப்படுறதா சொல்றாங்க. இன்னும் சிலர் மற்ற அறைகள்ல கிடைச்சதை விட பல மடங்கு பொக்கிஷங்கள் இந்த அறையில இருக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த அறை கதவுகளை பார்த்த உடனே யாரும் இந்த அறையை திறக்க கூடாதுன்னு வார்னிங் கொடுக்கற மாதிரி இரண்டு ராஜ நாகங்கள் காவலுக்கு இருக்க மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு, இந்த அறையை திறந்தா அன்னைக்குதான் இந்த உலகத்தோட கடைசி நாள், பூகம்பம் நிலநடுக்கம் சுனாமின்னு பேரழிவு இந்த உலகத்துக்கு நேரம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கோவில் எப்ப கட்டப்பட்டிருக்கு, எப்போலேந்து இந்த புதையல்கள் பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு வரலாற்றில் தேடி பார்த்தா அதுக்கான சரியான குறிப்புகள் எதுவுமே கிடைக்கல. 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதா சொல்வாங்க. ஆனா 16ஆம் நூற்றாண்டில் இந்த கோவில் தீப்பிடிக்கப்பட்டு புதுப்பித்தல் பணி மட்டும்தான் திருவிதாங்கூர் மன்னரால் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கும் முன்னாடி பார்த்தா மகாபாரதம்ல வர கிருஷ்ணரோட அண்ணன் பலராமர் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு 10,000 பசுமாடுகளை தானமா கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், வராக புராணத்திலையும் பத்மநாப சுவாமி கோவிலோட குறிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்லா நாட்டோட தங்க நாணயங்களும் டன் கணக்குல தங்க பொக்கிஷங்களும் இந்த கோவிலுக்கு எப்படி வந்துச்சுன்னு பாக்கலாம். சங்க தமிழ் நூல்கள்ல சேரர், சோழர், பாண்டிய மன்னர்கள் இந்த கோவிலுக்கு அதிக செல்வங்களை நன்கொடையா கொடுத்ததா குறிப்பிடப்பட்டிருக்கு. திருவிதாங்கூர் மன்னர் அவங்க பரம்பரை பரம்பரையா அவங்க குடும்பம் பாதுகாத்து வந்த எல்லா சொத்துகளையும் பத்மநாபருக்கு அள்ளி கொடுத்துட்டு அவரோட உடைவாளையும் பத்மநாபரோட காலடியில் ஒப்படைச்சிட்டு பத்மநாபரே கதின்னு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த காலத்துல ஏகப்பட்ட வரி பணம் வசூலிக்கப்பட்டிருக்கு. யார் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல ஒரு பகுதியை பத்மநாபருக்கு கொடையா கொடுக்கணுமா, பெண்கள் மேலாடை அணிய வரி, ஆண்கள் மீசை வைக்கணும்னா அதுக்கும் வரின்னு, இப்படி மக்களோட வரி பணத்தால சேர்ந்த செல்வங்களும் இந்திய நாடு பல அயல் நாடுகளோட பண்டமாற்று முறை வாணிபம் செஞ்சிருக்கு. அதுல சேர்ந்த சொத்துக்களையும் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு தானமா கொடுத்ததா சொல்லிருக்காங்க. இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போகாம இருக்க இந்த மர்ம ரகசிய அறைகள்ல பொக்கிஷங்களை பாதுகாத்து வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. மொத்தமா 6 ரகசிய அறைகள் பத்தி மட்டும்தான் இதுவரை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இந்த கோவில் குளத்திலும் மர்ம அறைகள் இருக்கும்னு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் வரலாற்று ஆய்வாளருமான பிரதாப் சொல்லியிருக்க விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. பத்மநாப சுவாமி கோவில் 9 எண்ண அடிப்படையா கொண்டு ஆகம விதிமுறைகளின்படி கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவில் மொத்தம் 9 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. கோவிலை சுத்தி சின்னதும் பெரியதுமா 9 கோட்டைகள் இருக்கு. கோவிலோட முக்கிய வாசல் முன்பா இந்த பத்ம தீர்த்த குளம் இருக்கு. இந்த கோவில் குளத்துக்குள் 9 கல் மண்டபங்கள் இருக்கு. ஆகம விதிமுறைப்படி இந்த கோவில் கட்டப்பட்டிருந்தால் 9 அறைகள் இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு. இதுல 6 அறைகள் மட்டும்தான் கோயிலுக்குள்ள இருக்கு. மற்ற 3 அறைகள் கோவில் குளத்துக்குள் உள்ள கிணற்றுல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த கிணறுகள் தான் மீதமுள்ள 3 ரகசிய அறைகளா இருக்கணும்னு பிரதாப் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் இரவு 12 மணி நேரம் பகல் 12 மணி நேரம்னு சரி பாதியா வருமா, அந்த நாளை ஈக்குவலன்ஸ்னு சொல்வோம். செப்டம்பர் 23-24 தேதிகள்ல வரும்போது சரியா மாலை 5 மணி அளவில் சூரிய வெயில் இந்த கோவில் கோபுரத்துல இருக்க ஒவ்வொரு துளைகளிலும் பயணிக்குமா, இந்த மாதிரி உலகத்துல எந்த கோவிலையும் நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட கட்டிடக்கலையின் அடிப்படையில் 365 தூண்களை கொண்டு இந்த கோவிலை வடிவமைச்சிருக்காங்க. இந்தியாவோட இணைய சொல்லி ஒவ்வொரு மாகாணங்களையும் வல்லபாய் பட்டேல் அப்ரோச் பண்ணப்போ திருவிதாங்கூர் மன்னரா இருந்த மகாராஜா எங்களால முடியாது, நாங்க தனியாவே இருந்துக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வல்லபாய் பட்டேலே நேர்ல போய் கேட்ட அப்புறம் சித்திரை திருநாள் மகாராஜா, நாங்க இந்தியாவோட இணைஞ்சுக்கிறோம், ஆனா இந்த கோவில் மட்டும் எப்பவுமே எங்க மன்னர் குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தம், இதுல உங்க அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்னு கேட்டுக்கிட்டாராம். மற்ற அறைகள்ல இருக்க மாதிரி இந்த பி அறையிலும் தங்கம் மட்டுமே இருந்தா ஏன் இந்த அளவு பாதுகாப்போட மன்னர் குடும்பம் அந்த அறைய திறக்க விட மாட்டாங்க? யாருக்கு தெரியுமோ இல்ல, அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பா இந்த பி அறைக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்.
ராஜ நாகங்கள் பாதுகாக்கும் அந்த அறைக்குள்ள என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்து பதிவிடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.